உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இறைமகன் இயேசு முடக்குவாதமுற்ற அந்த மனிதரை பார்த்து கூறிய வார்த்தைகள். உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த நற்செய்தி பகுதியை பல்வேறு முறை நாம் கேட்டிருப்போம், பல்வேறு முறை இந்த வார்த்தைகளை நாம் தியானித்திருப்போம். இந்த பகுதியிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், முடக்குவாதமுற்ற ஒரு நபரை அவருடைய நண்பர்கள் 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவை தேடி வருகின்றார்கள். இயேசு ஒரு வீட்டில் இருக்கின்றார். அந்த வீட்டை சுற்றிலும் ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். இந்த மனிதரை எப்படியாவது இயேசுவின் முன்னே நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் இந்த 4 நண்பர்களும் வீட்டின் கூரையின் மீது ஏறி அந்த கூரையை பிரித்து இயேசுவின் நடுவே அந்த முடக்குவாதமுற்ற நண்பரை இறக்குகின்றார்கள். அந்த முடக்குவாதமுற்ற நண்பரை பார்த்த இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் கூறுகின்றார், உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பது. ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவன் இயேசு அந்த மனிதரை பார்த்து, எவ்வளவு நாட்களாக இந்த முடக்குவாதம் இருக்கிறது என்றோ, எந்த ஒரு காரணத்திற்காக இந்த முடக்குவாதம் வந்தது என்றோ கேட்கவில்லை. மாறாக அந்த மனிதரை பார்த்த அந்த ஒரு தருணத்திலே உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது நமது கட்டுகள் உடைக்கப்படுகின்றன, நமது மன வலிமை அதிகரிக்கின்றது, நமது உடம்பும் ஆறுதல் அடைகின்றது, சுறுசுறுப்பு அடைகின்றது. பல்வேறு தருணங்களில் நமது வாழ்நிலை சூழல் கூட, வாழ்வியல் சூழல் கூட பல்வேறு காரணங்களால் முடக்கப்பட்டிருக்கலாம். குடும்ப அமைதி முடக்கப்பட்டிருக்கலாம், நமது வியாபாரம் முடக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய பண வரவு முடக்கப்பட்டிருக்கலாம், கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அந்த சுமூகமான உறவு முடக்கப்பட்டிருக்கலாம், நமது குழந்தைகளுடைய உடல்நலமோ கல்வி திறனோ முடக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இறைமகன் இயேசுவை நாடி நமது பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற மன்னிப்பின் வாயிலாக நமது முடக்கவாதம் நீங்க பெற்று நமது குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிகழ்கின்றது, அல்லது நாம் அந்த சந்தோஷத்தையும் அமைதியும் அனுபவிக்க முடிகின்றது. நாம் ஒவ்வொருவருமே நாம் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது நமது கணித ஆசிரியரோ அல்லது ஆங்கில ஆசிரியரோ வீட்டு பாடம் கொடுத்திருப்பார். சில தருணங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த வீட்டு பாடத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்திருக்கின்றோம். அப்பொழுது மறுநாள் செல்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் நமக்கு என்ன தண்டனை தருவாரோ, என்ன கூறுவாரோ என்ற ஒரு பயத்திலே நாம் இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆசிரியர் நம்மை பார்த்து, வீட்டு பாடம் செய்யப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, போ என்று சொல்கின்ற பொழுது நமது அந்த மன கவலை உடைந்து நமக்கு ஒரு ஆனந்தம் பிறக்கின்றது. அதுபோல நமது மன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது நம்மை சுத்தி கட்டப்படுகின்ற அந்த கட்டுகளும் உடைக்கப்படுகின்றன. இந்த நற்செய்தியின் வாயிலாக நாம் 2-3 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நமது பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை உடைக்க வேண்டும். இரண்டாவது, நாம் பிறருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் மன்னிப்பு கொடுக்கின்ற பொழுது பிறருடைய கட்டுகளும் உடைக்கப்பட்டு அவருடைய சமாதானமும் அதிகரிக்கின்றது, மகிழ்ச்சியும் அதிகரிக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த முடக்குவாத முற்ற நண்பர் தானாக இறைமகன் இயேசுவிடம் வரவில்லை, பதிலாக 4 நண்பர்கள் அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அதுபோல நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உறவுகளிலும் நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் நமது நண்பர்கள் வட்டாரத்திலும் பலர் கலையெழுந்து, வாழ்விழுந்து, வலுவிழந்து, ஒளி இழந்து இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் உறவினர்களையும் சகோதரிகளையும் இறைவின் பால் அழைத்து வர வேண்டியது நமது கடமை.
இந்த நற்செய்தியின் வாயிலாக நாம் தெரிவித்து கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நமது பாவங்களை அறிக்கையிட்டு விடுதலை பெறுவோம், பிறருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்போம், யாரெல்லாம் வாழ்விழுந்து ஒளியெழுந்து களையெழுந்து துணிவெழுந்து இருக்கின்றார்களோ அவர்களை இறைவின் பால் அழைத்து வருவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.